பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் 13 நாள். இன்னைக்கு ஒரு புதிய தீர்மானத்தை நம்ம எடுக்க போகிறோம். நேற்றைய தினத்தில் வாய் மீறாதபடிக்கு நம்ம தீர்மானம் எடுத்தோம் இல்லையா? நிச்சயமாகவே அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். நீங்கள் அனைவரும் வாய் மீறாதபடிக்கு தேவையற்ற வார்த்தைகளை பேச மாட்டேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுத்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து அதில் நிலைத்திருப்போம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம். எபிரேயர் 13:5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். போதும் என்கிற தீர்மானத்தை தான் இன்றைக்கி எடுக்க போகிறோம். பிரசங்கியில் நம்ம வாசிக்கிறோம், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை என்று நம்ம வாசிக்கிறோம். உண்மையாகவே இந்த திருப்தி போதும் என்ற மனம் அநேகர் வாழ்க்கையில் இல்லை. எவ்வளவுதான் பணத்தை சேர்த்தாலும் ஓகே, நம்ம குடும்பத்துக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சேர்த்தாச்சு போதும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறதா? போதும், நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துட்டோம், மீதி இருக்கிற அந்த சம்பாத்தியத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டது போல, இந்த பண ஆசையினால் ஏராளமான தீமைகள் நம்ம வாழ்க்கையில் நடைபெறுகிறது. விரோதங்கள், பொய் சாட்சி சொல்கிறது, குடும்பத்தில் குழப்பங்கள், இன்னும் தற்கொலைக்கு நேராக போகிறவர்கள் அநேகர். பண ஆசை மாத்திரமல்ல, பொருளாசை. பொருளாசைக்காரன் விக்கிரக ஆராதனைக்காரனாய் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. பொருளாசை என்பது, நம்ம ஒரு கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு பண ஆசை பொருளாசை ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, நம்ம ஒரு காரியத்திற்காக நம்ம சென்றிருப்போம், ஆனால் அங்கே பார்க்கறது எல்லாவற்றையும் நம்ம வாங்கணும்னு நம்ம நினைக்கிறோம். சிலர் ஹாபி என்று சொல்லிவிட்டு சில பொருட்களை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பொருட்கள் மேலே பொருள் ஆசை உடையவர்களாக இருப்பாங்க. வாட்ச் கலெக்ட் பண்ணுறது, நிறைய கேட்ஜெட்ஸ் கலெக்ட் பண்ணுறது, இப்படி அநேக காரியங்களை கலெக்ட் பண்ணுறதுனால வீண் செலவுகளுக்கு ஆளாகிறோம். தேவையில்லாத செலவுகள். இன்றைக்கு நமக்கு தேவையான பொருள் அது ஒன்று என்றால் நம்ம ஒன்றோடு நிறுத்தி கொள்கிறோமா? ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு ஆடையை வாங்கணும் என்றால் ஒரு ஆடையோடு நிறுத்திக் கொள்கிறோமா? இதுவும் நல்லா இருக்கே, அதுவும் நல்லா இருக்கே, இவ்வளோ குறைஞ்ச விலையில் இருக்கே அப்படின்னு சொல்லி தேவையற்ற பொருட்களை நம்ம வாங்கி குவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த தேவையற்ற இந்த பொருளாசையினால தேவையற்ற வீண் செலவுகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிறது. இதனால் கடனுக்கு நம்ம ஆளாகிறோம். கடன் பிரச்சனையினால் அநேக குடும்பங்கள் தற்கொலைக்கும், சமாதானமற்ற நிலைக்கும், நிறைய பிரிவினைகளுக்கும் ஆளாகிறாங்க. இன்றைக்கி நம்ம இந்த தீர்மானத்தை எடுக்க போகிறோம். பொருளாசை பண ஆசை எனக்கு வேண்டாம், எனக்கு இருக்கிறது போதும், எனக்கு தேவையானதை ஆண்டவர் கொடுப்பார் என்ற ஒரு உறுதியோடு நம்ம இருக்க போகிறோம். நம்ம வீட்டில் அநேக பொருட்களை நீங்கள் சேர்த்து வைத்திருப்பீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணாத பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுக்க இன்றைக்கி தீர்மானிங்க. ஒருவேளை ஒரு பொருளை நீங்கள் 1 இயருக்கு மேலே யூஸ் பண்ணாமல் அப்படியே வைத்திருந்தீங்கன்னா, நிச்சயமாக அது உங்களுக்கு உபயோகமான பொருளே இல்லை இல்லையா? அதனால் அந்த பொருளை எடுத்து தேவையுள்ளவர்களுக்கு கொடுங்க. அநேக ஆடைகளை வைத்திருந்தீங்கன்னா, உங்களிடத்தில் இருக்கிற ஆடைகளை மற்றவர்களுக்கு கொடுங்க. நிச்சயமாக அது இல்லாதவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, இப்படிப்பட்ட காரியங்கள் உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதத்தையும் அவரே நம்மளுக்கு கொடுப்பார். காட்டு புஷ்பத்தை உடுத்து விற்கிறவர் நம்மளை உடுத்து விற்க மாட்டாரா? பறவைகளுக்கு அவர் உணவை கொடுக்கிறவர் நமக்கான தேவைகளை அவர் சந்திக்க மாட்டாரா? நிச்சயம் சந்திப்பார். இன்றைக்கு இந்த தீர்மானத்தோடு நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோடு இடைப்பட்ட உங்களுடைய வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற உங்களுடைய மகத்தான பாடங்களுக்காக, உன் மகத்தான வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே, பண ஆசை இல்லாதவர்களாய், பொருளாசை இல்லாதவர்களாய், ஆண்டவரே வீண் செலவு செய்கிறவர்களாய் இல்லாமல் இருக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா குறைகளும் நீங்கள் எங்களுக்கு ஒவ்வொன்றாக எங்களை அமர வைத்து சொல்லிக் கொடுக்கிற உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. பண பிரியர்களாய் இல்லாமல், செல்வ பிரியர்களாய் இல்லாமல், ஆண்டவரே பொருட்களை சேர்க்கிறவர்களாய் இல்லாமல், பிறருக்கு கொடுக்கிறவர்களாய், எங்களுடைய செல்வத்தின் மிகுதியில் மற்றவர்களுக்கு நாங்கள் பிரயோஜனமாக இருக்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, எங்களுக்கே நாங்கள் சேர்த்து கொள்ளாமல் இருக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பொருளாசைக்காரராகி விக்கிரக ஆராதனைக்காரராக இராமல் ஆண்டவரே உமைக்கே, உமை மாத்திரம் சார்ந்து உமக்கே நாங்கள் ஊழியம் செய்ய, உமையே நாங்கள் மகிமைப்படுத்த, எங்கள் செல்வத்தினால, எங்களுடைய பணத்தினால, உமை
உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க வீண் செலவு செய்யாதபடிக்கு நீர் எங்களை கண்டித்து உணர்த்துவீராக, ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.